ராஜபக்ச குடும்பத்தின் பில்லியன் கணக்கான டாலர் ஜனாதிபதி ரணில் வெளியிட்டுள்ள தகவல். ஜாலி வெள்ளைப்பாலத்தில் தவறி விழுந்து இளைஞர் ஒருவர் மாயம். ஆசிரியர்களுக்கான ஆடை கட்டுப்பாடு வெளியானது அறிவிப்பு. நாடளாவிய ரீதியில் இன்று முதல் விசேட சுற்றி வளைப்பு வெளியானது தகவல். இலங்கையில் நடைமுறைக்கு வரும் கட்டண அதிகரிப்பு வெளியானது முழு விவரம். தீவகம் சாட்டி துயிலும் இல்லத்தில் உடற்பூர்வமாக ஆரம்பமானது நினைவேந்தல். லிட்ரோ எரிவாயு தொடர்பில் வெளியான அறிவிப்பு விடுக்கப்பட்ட உடனடி உத்தரவு. உலகக்கிண்ண கால்பந்தில் முதல் அதிர்ச்சி வெற்றியை பதிவு செய்தது சவுதி அரேபியா. அனுருத் லைவ் இன் கன்சர்ட் ஒன்ஸ் அபான் அ டைம் டிசம்பர் 2 திகதி லண்டன் வெம்பிலியில் ஓவியோ அரினாவில் வெரி ஃபியூ டிக்கெட்ஸ் அவைலபிள். துபாயில் ராஜபக்ச குடும்பம் பில்லியன் கணக்கான டாலர்களை வைப்பிட்டுள்ளதா என்பதை ஆராய்வதற்காக குழு ஒன்று அங்கு அனுப்பப்பட்ட போதிலும் அதற்கான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கு கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். துபாய் நாட்டிலுள்ள வங்கியொன்றில் $1 பில்லியன் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி உண்மையா என கண்டறிய ஜேசி வெளியமுன தில்ருக்ஸி டயஸ் ரவி வித்யாலங்கார ஆகியோரே அந்நாட்டுக்கு அனுப்பியதாகவும் அங்கு கிடைத்த தகவல் என்ன என அனுரகுமார திசாநாயக்கு ஜனாதிபதியிடம் வினவியுள்ளார். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியதாவது, எமது நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஜனாதிபதியின் சட்டத்திறனி ஏசி வெளியமுனவின் தலைமையில் ஒரு குழு துபாய் சென்று அங்கு ஆராய்ந்து பார்த்துவிட்டு நாட்டிற்கு திரும்பியது. ஆனால் அவ்வாறு பணம் வைப்பு செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இதனால் இதனை விடவும் நான் செய்வதற்கு எதுவுமில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் அச்சுவேலி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வல்லைப்பாலத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் தவறி விழுந்து காணாமல் போயுள்ள நிலையில் அவரை தேடும் பணிகள் இடம்பெற்று வருகின்றது. நேற்று மாலை வேளையில் சில இளைஞர்கள் தூண்டில் போட்டு மீன்பிடியில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது இளைஞர் ஒருவர் தவறி விழுந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புத்தூர் கலைமதி பகுதியைச் சேர்ந்த 19 வயது மதிக்கத்தக்க இளைஞரே இவ்வாறு தவறி விழுந்துள்ள நிலையில் இளைஞரை தேடும் பணியில் அச்சுவேலி போலீசாரும் பொதுமக்களும் இணைந்துள்ளனர். இதன்போது தப்பிச் சென்றவர்களில் 3 இளைஞர்கள் பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அரசு அலுவலகங்களில் எளிதான மற்றும் கண்ணியமான உடையில் பணிக்கு வரலாம் என வெளியிடப்பட்டுள்ள ஆடை கட்டுப்பாடு சுற்றறிக்கை பாடசாலை ஆசிரியர்களுக்கு பொருந்தாது என பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த சுற்றறிக்கை குறித்து பல தரப்பினர் பகிர்ந்துள்ள கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சின் செயலாளர் பிரியந்த மாயாதுன்னே இதனை தெரிவித்தார். மேலும் பாடசாலை ஆசிரியர்கள் ஆடைகளை அணிவது குறித்து கல்வி அமைச்சு தனது முடிவை அறிவிக்க வேண்டும் என ஆடை கட்டுப்பாடு தொடர்பான இந்த சுற்றறிக்கை அலுவலக ஊழியர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனினும் அரச நிர்வாக அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கை ஆசிரியர்களுக்கும் பொருந்தும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டின் பல பாகங்களில் உள்ள ஆசிரியைகள் நேற்றைய தினம் புடவைக்கு பதிலாக மாற்று உடைகளை அணிந்து வந்திருந்தமை சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் இன்று முதல் விசேட சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு உணவுப் பொருட்களின் தரம் தொடர்பில் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன்போது உணவுப் பொருட்களின் தரம், உணவுப் பொருட்களின் விலை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளது. இதற்கமைய உணவுப் பொருட்களை அதிக விலையில் விற்பனை செய்வோர் மற்றும் பாவனைக்குதவாத உணவுகளை விற்பனை செய்வோரை தேடி இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை அடுத்த வருடம் January 15 வரை முன்னெடுக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஜனவரி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வெளிவகார அமைச்சின் தூதரக கடமைகள் தொடர்பான கட்டணங்களை திருத்தம் செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய அடுத்த வருடம் January 1 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் கட்டணங்கள் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவித்தலுக்கமைய வெளியுறவு அமைச்சகத்தின் தூதக பிரிவு மற்றும் அதன் பிராந்திய அலுவலகங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் தூதரக பணிகள் தொடர்பான கட்டணங்கள் திருத்தப்பட்டுள்ளன. இதன்படி பரீட்சை சான்றிதழை உறுதிப்படுத்துவதற்கான கட்டணம் ₹500 ₹800 அதிகரிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பிரஜைகளுக்கு இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்படும் எந்த ஒரு ஆவணத்தின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான கட்டணம் ₹1500 3000 வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது.
மேலும் இலங்கை தூதரகங்கள் அல்லது வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்கள் மூலம் மின்னணு ஆவணச் சான்றிதழ் பெறுவதற்கான கட்டணம் மேலும் அதிகரித்துள்ளது. மேலும் பிறப்பு சான்றிதழ் பதிவு கட்டணம், இறப்பு பதிவு கட்டணம், திருமண பதிவு கட்டணம், ஆவணங்களின் சட்டப்பூர்வமான தன்மையை நிரூபிக்கும் சான்றிதழுக்கான கட்டணம் ஆகியவை அதிகரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தீவகம் சாட்டி மாவீரர் துயிலுமில்லத்தில் மாவீரர் வார ஆரம்ப நாள் நினைவேந்தல் நேற்று உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பொதுச் சுடரினை 3 மாவீரர்களின் தாய் ஏற்றி வைத்திருந்தார். தீவக சாட்டி நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவினரால் நினைவேந்தல் முன்னெடுக்கப்படுவதுடன் பொதுமக்கள் உணர்வுபூர்வமாக தமது அஞ்சலிகளை செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் லிட்ரோ எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த சில தினங்களாக விற்பனை நிலையங்களில் எரிவாயுவை பெற்றுக்கொள்ள முடியாதுள்ளதாக வாடிக்கையாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இவ்வாறு எரிவாயு தட்டுப்பாடு நிலவும் நிலையில் சிறு விற்பனையாளர்களுக்கு கடன் அடிப்படையில் சிலிண்டர்களை வழங்குமாறு லிட்டோ நிறுவனம் விநியோகஸ்தர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. எரிவாயு விற்பனையாளர்களிடம் போதிய அளவான சிலிண்டர்கள் கைவசம் இல்லை என்று தெரிய வந்துள்ளது. பெரும்பாலான விநியோகஸ்தர்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விற்பனையாளர்களுக்கு கடனுக்கு வழங்குவதில்லை என்றும் பணம் கொடுத்தால் மாத்திரமே சிலிண்டர்களை வழங்குவதாகவும் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. சிறு விற்பனையாளர்கள் பலர் எரிவாயுவை கொள்வனவு செய்வதில் சிரமப்படும் காரணத்தினால் அவர்களுக்கு கடன் வசதியின் கீழ் எரிவாயுவை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்குமாறு விநியோக முகவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் முதித பீரேஸ் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் எரிவாயு பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. கட்டாரில் இடம்பெற்று வரும் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் அர்ஜென்டினா அணிக்கு அதிர்ச்சி கொடுத்த சவுதி அரேபியா முதலாவது வெற்றியை பதிவு செய்துள்ளது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் சர்வதேச தரப்படுத்தலில் 3வது இடத்தில் உள்ள அர்ஜென்டினாவும் 51வது இடத்தில் உள்ள சவுதி அரேபியாவும் நேற்று பல பரீட்சை நடாத்தியிருந்தன. இந்த போட்டியின் முதற் பாதையில் 10வது நிமிடத்தில் கிடைத்த பெனால்டி வாய்ப்பை கோலாக்கிய அர்ஜென்டினா முதல் பாதையில் 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது. அர்ஜென்டினா போட்ட 3 கோல்கள் விதிமுறைகளை மீறியது என்ற அடிப்படையில் நடுவரால் நிராகரிக்கப்பட்டிருந்தன. எனினும் 2வது பாதையில் சுதாகரித்து விளையாடிய சவுதி அரேபியா 48வது நிமிடத்தில் கோல் ஒன்றை போட்டு கோல் எண்ணிக்கையை சமப்படுத்தியது. தொடர்ந்தும் சிறப்பாக விளையாடிய சவுதி அரேபியா 53வது நிமிடத்தில் மற்றொரு கோலை போட்டு அர்ஜென்டினாவுக்கு அதிர்ச்சி அளித்தது. இதன் பிரகாரம் 2-1 என்ற கோல் கணக்கில் சவுதி அரேபியா முன்னிலை பெற்றிருந்த நிலையில் இறுதி வரை மேலதிக கோலை போடும் அர்ஜென்டினா அணியின் முயற்சிகள் பலனளிக்கவில்லை. போட்டியின் இறுதியில் 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்ற சவுதி அரேபியா அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பெற்றது. இந்த நிலையில் மெக்சிகோ மற்றும் போலந்து ஆகிய அணிகளுடனான ஆட்டங்கள் அர்ஜென்டினா அணிக்கு தீர்மானம் மிக்கவையாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.